நம்மளுடைய சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் கிரகம் அப்படின்னா அது நம்மளுடைய புதன் கிரகம், அதாவது மெர்க்குரின்னு சொல்லக்கூடிய அந்த பிளானட் தான். என்னதான் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தாலும் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லேயே சூடா இருக்கக்கூடிய கிரகங்கள் பட்டியலில் ரெண்டாவது இடத்துல தான் நம்மளுடைய மெர்க்குரி அப்படிங்கிற இந்த பிளானட் இருக்குது. அப்போ முதல் இடத்துல எந்த பிளானட்டா இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா சூரிய குடும்பத்தோடைய ரெண்டாவது கிரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வீனஸ், அதாவது வெள்ளி கிரகம் தான். சூரியனுக்கு பக்கத்தில் இருந்தாலும் கூட எப்படி இந்த புதன் கிரகம் சூடான கிரகம் பட்டியலில் ரெண்டாவதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி வரலாம். இதை விட ஆச்சரியமான விஷயம், நம்மளோட புதன் கிரகத்திலையும் தண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எல்லாத்துக்கும் மேல நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான உண்மையான அர்த்தம் நம்மள பல பேருக்கு தெரியாது. அதுக்கான அர்த்தத்தை நம்ம மெர்க்குரி தான் மறைச்சு வச்சிருக்கு. இப்படி மெர்க்குரி சுத்தி இருக்கக்கூடிய பல விஷயங்களை, உண்மையான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சேகர் விஷன் சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நண்பா. வெல்கம் பேக் ஆன் தி நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்ம இந்த ஸ்கூல் புக்ஸ்லாம் இந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லேயே முதல்ல இருக்கக்கூடிய கிரகம் நம்மளுடைய மெர்க்குரி, புதன் கிரகம் தான் அப்படின்னு படிச்சிருப்போம். அது சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. நம்மளுடைய சூரியன்ல இருந்து மெர்க்குரி பிளானட்டோடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58 மில்லியன் லைட் இயர்ஸ் தள்ளி தான் நம்மளுடைய புதன் கிரகம் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சூரிய குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய கிரகங்களில் ரொம்ப குட்டியான கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 90 கிட்ஸுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. புளூட்டோ தான் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. ஆனால் இது 2006 வரைக்கும் தான் புளூட்டோ நம்ம சூரிய குடும்பத்தோடைய சின்ன கிரகம் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமாக இருந்துச்சு. 2006 அப்புறமா புளூட்டோவை கிரகங்கள் பட்டியலிருந்து தூக்குனதுக்கு அப்புறம் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களில் மிக சிறிய கிரகம் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமாச்சு நம்மளுடைய புதன் கிரகம், அதாவது மெர்க்குரி பிளானட். ரொம்ப சின்ன பிளானட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்த அளவுக்கு சின்னது அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக புரிந்துக்க மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய அமெரிக்க கண்டம் இருக்குதுல்ல, அந்த அமெரிக்க கண்டத்துடைய மொத்த டயாமீட்டர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3,313 கிலோமீட்டர் விட்டம் கொண்டது. அந்த டயாமீட்டர் கொண்டது தான் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அமெரிக்க கண்டத்தோடைய டயாமீட்டராக இருக்குது. அதுவே நம்ம மெர்க்குரி பிளானட்டை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 4,880 கிலோமீட்டர் கொண்ட டயாமீட்டர் கொண்டது தான் நம்மளோட மெர்க்குரி பிளானட். ஸோ இதை வச்சே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் எந்த அளவுக்கு ஒரு சின்ன பிளானட்டாக இருக்குது அப்படின்னு. நம்ம தமிழில் இந்த மெர்க்குரியை புதன் கிரகம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கோம். ஆனால் மெர்க்குரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, இந்த பேர் கேட்கறதுக்கு இங்கிலீஷ் மாதிரியும் தெரியலையே, இது எங்கேருந்து வந்துச்சு, எதுக்காக இந்த பேரை மெர்க்குரின்னு வச்சாங்க இந்த பிளானட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்க கடவுள்களில் ஒருத்தர் தான் மெர்க்குரி. இவர் வந்து ரொம்ப பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியவர். ஸோ இவர் காட் ஆஃப் மெசேஜர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரி, கிரேக்க கடவுளான மெர்க்குரியுடைய பேரை எதுக்கு இந்த புதன் கிரகத்துக்கு வச்சாங்க அப்படின்னா, நம்ம புதன் கிரகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வேகமாக நம்ம சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா உண்மையிலே ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. நம்மளோட பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலவு அப்படிங்கிறது எப்படி நம்ம பூமியோட டைட்டலாக லாக் ஆகி ஒரு பக்கத்தை காமிச்சிட்டு இருக்கோ, அதே மாதிரி சூரியனோட நம்ம மெர்க்குரி அப்படிங்கிறது டைட்டலாக லாக் ஆகிருக்கு. எப்போவுமே அதோட ஒரு பக்கத்தை தான் காமிச்சிட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலும் நம்ம பூமி உட்பட எல்லா கிரகங்களுமே சூரியனை வந்து சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி நம்ம மெர்க்குரியும் சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கு. நம்மளோட பூமி உட்பட எல்லா கிரகங்களுமே நம்ம பூமி ஒரு தடவை சூரியனை முழுசு சுற்றி முடிக்கிறதுக்கு 366 நாட்கள், அதாவது 364-365 நாள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் நம்ம ஒரு வருஷம் சொல்லுவோம். ஆனால் நம்ம மெர்க்குரி சூரியனை ஒரு தடவை முழுசாக சுற்றி வர்றதுக்கு 88 Earth days தான் ஆகும் சொல்றாங்க பூமியை கம்பேர் பண்ணும் போது. இன்னும் தெளிவா நம்ம மெர்க்குரி எவ்வளவு வேகமா நம்மளுடைய சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா, மணிக்கு 1,00,000 கிலோமீட்டர் வேகத்துல சூரியனை வந்து மெர்க்குரி வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வேகமா சுத்துறதுனாலதான் 88 பூமியில இருக்கக்கூடிய நாட்கள் கணக்குப்படி நம்மளோட சூரியனை நம்ம மெர்க்குரி வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சூரிய குடும்பத்துல மிக சிறிய கிரகம் அப்படிங்கிற பேருக்கு நம்ம மெர்க்குரி சொந்தமா இருந்தாலும், கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசா இருக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு வேகமா சுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா. இந்த ஒரு ரீசன்னாலதான் கிரேக்க கடவுள்கள் ஒருத்தரான மெர்க்குரி அப்படின்னு சொல்லப்படுற கிரேக்க கடவுள்கள் ஒருத்தரான காட் ஆஃப் மெசேஜர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கடவுளுடைய பேரை இந்த புதன் கிரகத்துக்கு வைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. ஆனா இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, மெர்க்குரி வந்து சூரியனை ஒரு தடவை முழுசா சுத்தி வர்றதுக்கு 88 Earth days அப்படிங்கறது ஆகுது. ஆனா மெர்க்குரி தன்னைத்தானே ஒரு தடவை முழுசா சுத்தி முடிக்கக்கூடிய நாட்களை பத்தி கேட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஆடி போயிருவீங்க. மெர்க்குரி தன்னைத்தானே ஒரு தடவை முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு எர்த் டேஸ் படி கிட்டத்தட்ட 59
ஒன்பது நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்றாங்க. பூமியில இருக்கக்கூடிய நாட்கள் படி மெர்க்குரி தனத்தானே ஒரு தடவை சுத்தி முடிக்கிறதுக்கு 59 நாட்கள் எடுத்துக்குது அப்படின்னா, அதோடைய ஒரு வருஷம் அதாவது சூரியன் ஒரு தடவை சுத்தி முடிக்கிறதுக்கு 88 நாட்கள் எடுத்துக்குதுல, அந்த ஒரு வருஷத்துல முக்கால்வாசி நாட்கள் தன்னைத்தானே ஒரு தடவை சுத்தி முடிக்கிறதுக்கே எடுத்துக்குது அப்படிங்கறத ஒரு கொடுமையான விஷயமா இருக்குது. ஊருக்கு உபதேசம் பண்ணுவான், ஊருக்குலாம் ஓடி ஓடி செய்வான், ஆனா தான் வீட்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டான், எதுவுமே பேச மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கேத்த மாதிரி நம்மளோட மெர்க்குரி புதன் கிரகம் தன்னைத்தானே ரொம்ப மெதுவா சுத்திக்கிட்டு சூரியனும் ரொம்ப வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வேகமா சூரியனை சுத்துறதுனாலயே புதன் கிரகத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமான விஷயம் சொல்றாங்க. ஏன்னா மணிக்கு 1,00,000 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துறதுனால இது எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க. இந்த காரணத்தினாலதான் நம்ம தமிழர்கள் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லி வச்சிருக்காங்க. சோ இதுல இருந்தே நம்மளுக்கு தெரிய வருது, புதன் கிரகம் அப்படிங்கறது அவ்வளவு வேகமா சுத்துறதுனால நம்ம கண்ணுக்கு அவ்வளவு சீக்கிரமா அகப்படாது. அதை காரணமா வச்சுதான் நம்ம தமிழர்களும் வானசாஸ்திர படைச்சவங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்த கரெக்டா வந்து கணிச்சிருக்காங்க. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து சொல்லி வளர்த்திருக்காங்க. சோ தமிழர்கள் எப்பவுமே நம்மளோட முன்னோர்கள் அறிவாளியா தான் இருந்திருக்காங்க. நம்ம தான் இப்போ இருக்கக்கூடிய நவீன டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களையே மறுபடியும் போராடி நவீன டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறத உண்மையான ஒரு விஷயம். புதன் கிரகத்துல வளிமண்டலம் அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. புதன் கிரகத்தை பொறுத்த வரைக்கும் வளிமண்டலம் இல்லாட்டியும் கூட எக்ஸோஸ்பியர் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குது. இந்த எக்ஸோஸ்பியர்ல ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, சிலிக்கான் இந்த மாதிரியான சில விஷயங்கள் சேர்ந்த ஒரு கலவையா இருக்கும். இது வளிமண்டலத்தை விட நார்மலா கொஞ்சம் தின்னாவே இருக்கும். பட் இருந்தாலும் சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்ப அலைகள் அதை அடிச்சு காலி பண்ணிட்டு அப்படியே உள்ள போயிடும். உள்ள போயிட்டு அப்படியே வந்து ஸ்டோர் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா வளிமண்டலம் அப்படிங்கிறது புதன் கிரகத்தில் இல்லாதனால அந்த சூரியனோட வெப்பம் அப்படிங்கிறது புதன் கிரகத்துல ஸ்டோர் ஆகாது. இதன் காரணமா அந்த கிரகத்தோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அப்பப்போ மாறுபட்டுட்டே இருக்கும். பகல் நேரங்களில் மட்டுமே மெர்க்குரியோடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 480 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே இரவு நேரத்தில் மெர்க்குரியோட டெம்பரேச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மைனஸ்ல அப்படியே இறங்கி -180 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கறது ஆயிரும். சோ குளிர்ந்துரும். சோ பகல் நேரத்தில் கடுமையான வெப்பமும் இரவு நேரத்தில் அதிகமான குளிரும் இருக்கிறதுக்கு காரணம் அந்த டெம்பரேச்சர் மாற்றத்துக்கான காரணம் அப்படிங்கிறது மெர்க்குரி பிளானட்ல அந்த வளிமண்டலம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லாத ஒரு காரணம் தான். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லயே டெல்ட் ஆகாத, அதாவது தன்னுடைய நிலையில இருந்து சாயாம இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது நம்ம புதன் கிரகம் தான். எக்ஸாம்பிள் நம்ம பூமியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் 23.5 டிகிரி வந்து கொஞ்சம் சாய் கோணத்துல இருக்குது. இந்த சாய் கோணத்துல நம்ம பூமி இருக்கிறதுனாலதான் நம்ம பூமியில வந்து பருவநிலைகள் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு நம்ம பூமியில இருக்கிறது காரணம் பூமி அந்த 23.5 டிகிரி சாஞ்சு இருக்க ஒரு காரணத்தினாலதான். அதுவே மெர்க்குரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாய் கோணம் இல்லாத காரணத்தினால அங்க மழை காலம் வெயில் காலம் இந்த மாதிரி எந்த ஒரு சீசன்ஸுமே அந்த மெர்க்குரியில கிடையாது. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம், நம்மளுடைய பூமியோட எடைக்கு சமமா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய மெர்க்குரி இருக்கும் சொல்றாங்க. என்னதான் நம்ம சூரிய குடும்பத்தோடைய மிக சிறிய ஒரு கிரகமா நம்ம மெர்க்குரி இருந்தாலும் நம்ம பூமியோட எடைக்கு ஆல்மோஸ்ட் சேமா இருக்கிறது ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கான காரணம் சயின்டிஸ்ட்கள் சொல்றது என்னன்னா மெர்க்குரி புதன் கிரகத்தோடைய அந்த மைய பகுதியில அதிகமான அயன் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலதான் இதோட எடை அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் பூமியோட எடைக்கு சமமா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் அந்த அயன் அப்படிங்கிறது இருக்கு, பட் ஆனா வெறும் 17% தான் நம்ம பூமிக்குள்ள இருக்குது. ஆனா மெர்க்குரியோட அடிப்பகுதியில கிட்டத்தட்ட 75% அயன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மெர்க்குரி பிளானட்டோடைய மையத்தில் இருக்கக்கூடிய அந்த அயன் இரும்புகள் எல்லாமே மெல்ல மெல்ல கூல் டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சயின்டிஸ்ட்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி கூல் டவுன் ஆகுறதுனால கொஞ்சம் கொஞ்சமா மெர்க்குரி பிளானட் சுருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் வரைக்கும் புதன் கிரகத்தோட அந்த மையத்தில் இருக்கக்கூடிய அயன் அப்படிங்கிறது கூல் டவுன் ஆகி சுருங்கி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி அதோட மையத்தில் இருக்கக்கூடிய அந்த அயன் அப்படிங்கிறது 7 கிலோமீட்டர் வரைக்கும் மெல்ல மெல்ல கூல் டவுன் ஆகி சுருங்கிறதுனால மொத்தமா மெர்க்குரி பிளானட்டே மெல்ல மெல்ல சுருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சயின்டிஸ்ட்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி மெர்க்குரி புதன் கிரகம் சுருங்கிறதுனாலயே அதோடைய மேல்பரப்புல அந்த சுருக்கங்களுக்கு ஏத்த மாதிரியான அந்த தடயங்கள் இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இந்த இடத்துல உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம், இந்த புதன் கிரகத்தோட அந்த மையத்துல மட்டும் எப்படி இந்த அளவுக்கு அதிகமான அயன்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதுக்கு சயின்டிஸ்ட்கள் வந்து ஒரு தியரியா ஒரு விஷயம் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, நம்மளோட பூமி இப்ப இருக்கக்கூடிய இந்த சைஸ் அடையிறதுக்கு கிட்டத்தட்ட 10,000,000,000 ஆச்சு அந்த பூமி அப்படிங்கிற உருவான சமயத்துல. சோ மெல்ல மெல்ல மெருகேத்தி தான் நம்மளோட பூமி உட்பட மற்ற எல்லா கிரகங்களுமே இப்ப இருக்கக்கூடிய சைஸுகளை அடையிறதுக்கு மெல்ல மெல்ல மெருகேத்தி தான் தன்னை ஏற்படுத்திக்கிட்டு இருந்திருக்கு. ஆனா நம்மளுடைய புதன் கிரகம் மெர்க்குரி மட்டுமே டக்குன்னு வந்து அது இப்ப இருக்கக்கூடிய நிலையை வந்து எட்டிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த காரணத்தினாலதான் அதோட மையத்துல இந்த அளவுக்கு அயன் வர்றதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புதன் கிரகத்தோட இமேஜை நம்ம பார்க்கும் போது அது பாக்குறதுக்கே கொஞ்சம் நிலவு மாதிரியே அங்கங்க ஏகப்பட்ட பள்ளங்கள் இருக்கிற மாதிரியும் ஏகப்பட்ட எரிக்கல் விழுந்ததுக்கான தடயங்களும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். சோ அது உண்மைதான், நிறைய விண்கற்களால் தாக்கப்பட்ட தடயங்கள் இந்த புதன் கிரகத்துல ஏகப்பட்டது இருக்கும். அதனால ஏற்பட்ட நிறைய பள்ளங்களும் அங்க இருக்கு. இந்த
மாதிரி பள்ளங்கள் இருக்கிறதுல நீர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நீர்கள் எல்லாமே இந்த புதன் கிரகத்தோடைய பயங்கர ஆழத்துல, அதோட நிலத்துல இருக்கக்கூடிய பயங்கர ஆழத்துல ஐஸ் வடிவத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்றாங்க. இது வரைக்கும் புதன் கிரகத்தை நோக்கி கிட்டத்தட்ட மனிதர்களா அனுப்பப்பட்ட ரெண்டு விண்கலன் வந்து போயிருக்குது. அதுல முதல் முதல்ல இந்த புதன் கிரகத்தை நோக்கி அனுப்பப்பட்ட முதல் விண்கலன் பாத்தீங்கன்னா மேர்னியர் 10 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முதல் ப்ரோபை வந்து அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மெசேஜர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விண்கலனை, ஒரு ப்ரோபை வந்து அனுப்புனாங்க இந்த புதன் கிரகத்தை நோக்கி ஆய்வு பண்றதுக்கு. இந்த மெசேஜர் அப்படிங்கிற விண்கலன் மூலமா தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த புதன் கிரகத்தோட இமேஜஸா இருக்கட்டும், அதோட முழு வடிவங்களா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த ப்ரோப் மூலமா எடுக்கப்பட்ட இமேஜஸ் மூலமா தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். பட் இதுல சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இந்த மெசேஜர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ப்ரோப் அப்படிங்கிறது அந்த புதன் கிரகத்தை நோக்கி இந்த மாதிரியான பல ஆய்வுகளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதோட ஃபியூல் தீர்ந்து போய் நேர புதன் கிரகத்துல போய் மோதிருச்சு. மோதினது மட்டும் இல்லாம மனிதர்களால் ஒரு எரிக்கல் மூலமா தாக்கப்பட்டு ஒரு பள்ளம் மிகப்பெருசா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அது இந்த புதன் கிரகத்துல மோதின இந்த மெசேஜர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விண்கலன் மோதி ஏற்படுத்தப்பட்ட பள்ளம் தான் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தையே இந்த மெசேஜர் அப்படிங்கிறது சொல்லப்படக்கூடிய இந்த ப்ரோப் அப்படிங்கிறது புதன் கிரகத்துல மோதி ஏற்படுத்திருக்கு. இதுதான் மனிதர்கள் ஏற்படுத்தின மிகப்பெரிய ஒரு எரிக்கலால் ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டும் இருக்குது. இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, மனிதர்கள் எங்க போனாலும் சரி மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் அழிவை நோக்கி தான் கொண்டு போறாங்களே தவிர வேற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் மனிதர்கள் செய்யறது இல்லை போல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுனா வீடியோ லைக் கொடுக்க மறந்துடா. நம்பா நீங்க கொடுக்குற லைக் மூலமா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவா இருக்கும். நம்ம சேகர் விஷன் சேனல்ல இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும். மத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு மேல ஐகான்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்க மாறேன். நான் உங்களை சேகர், பை பை.